குருச்சரணம் இப்போ அது ஒதிக முக்கியமான விஷயம் பணம் வேண்டும் பணம் வேண்டும் பணம் வேண்டும் இதுதானே இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டுக்காங்க அம்மா அந்த படத்துக்காக எதாவது சொல்லுங்கன்னு சில பேர் ஹெல்த்துக்காக எதாவது சொல்லுங்கன்னு நான் ரெண்டுக்கும் சொல்ல போகிறேன் சில மேஜிக்ஸ்லாம் வேறு உங்களுக்கு பண்ண போகிறேன் என்னென்னா அதை நான் வந்து அமெரிக்காவில் போகிறப்ப நிறையா கற்றுக்கிட்டேன் அது வந்து அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் நான் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சும்மா ஒன்று ரெண்டு வருஷம்னா கிடையாது ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அதே பொங்கல் சொல்கிறேன் இப்போ முக்கியமாக பண வேண்டும் பட வேண்டும் பண வேண்டும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சுரசம்ஹாரம் தெரியும் அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்திரங்கிட்ட ஒன்றும் இருக்காது எல்லாம் காலி கஜானா உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவார் முருகன்ட்ட கூப்பிட்டு முருகா என் மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தெய்வானே கல்யாணம் பண்ணி தர்றாரு அப்போ சொன்னால் அவர்கிட்ட இருந்த காமதேனும் கல்ப வருஷம் எல்லாம் வந்து தன்னுடைய மகளுக்காக இதை வச்சுக்கோப்பா இதுக்கு மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முருகனுக்கு கொடுத்துட்றாங்க அந்த காலத்தையும் கொடுத்துருக்காங்க உடனே கல்யாணம் முடிஞ்சிருது அப்போ தெய்வானே சற்று வருத்தமாக இருக்கா அப்போ முருகன் கேட்குறாரு என்ன இப்படி இருக்கிறோமோ அப்படி கேட்டவுடனே இல்லை அப்பாக்கிட்ட இருந்தது வந்து கல்ப வருஷமும் காமதேனும் தான் அதுவும் இங்கே வந்துருச்சு அவர் என்ன கஷ்டப்படுவாரோங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு என்ன பண்ணுறாரு கிழக்கை பார்த்து அப்படி திருப்பி வச்சுட்டார் இப்போ அவங்க ஒன்றுமே குறைய இருக்காது எல்லாம் கிடச்சோம்னா அங்கே சகல ஐஸ்வர்யமும் இந்த கிடச்சிதான் இது எங்கேயோ நடக்கல நம்ம ஊர் திருப்பரங்குன்றத்தில் இருக்கு இல்லையா அங்கே தான் இது நடந்துச்சான் இது தாங்க உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து திசைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த திசைகள் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் கிழக்கு திசை வந்து இந்திரனுடைய திசை அதனால தான் கிழக்கு பார்த்து முருகன் வந்து திருப்பி விட்டார் இல்லையா கிழக்கு திசை வந்து எதுக்காகனா இந்திரபோகத்துக்கு நமக்கு வந்து காமதேனு கர்ப்புருஷம் மாதிரி என்ன வேணுமாலும் கிடைக்கணுமா அதுக்கு கிழக்கு திசை அப்போ மேற்கு திசை மேற்கு எதுக்குன்னா பொதுவாக நம்மளுடைய யோகங்களுக்கு வர்ண யோகம் ஞான யோகம் எதுக்காகனா பிள்ளைங்க படிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு மேற்கு திசை வடக்க குபேரன் இல்லை அதாவது பணங்கிறது வேறு மகா பணமாகிறது வேறு அதுதான் குபேரங்கிறது என்ன கேட்டாலும் சக்கு சக்குன்னு பணம் கிடைக்கிது இல்லையா அதுதான் குபேர யோகங்கிறது அது வடக்கு திசை அப்போ தெற்கு திசைக்கு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னா அது இருக்குது ரொம்ப உடம்பு முடியாதவங்க நான் நல்ல விதமாக போய் சேரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணணும் ஜீவம் இதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம தெற்கு திசையை தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுதான் இந்த திசைகளினுடைய வரலாறு சரி இப்போ நான் பணம் வரத்துக்கு என்னம்மா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிலாம் தோணுது இல்லையா நீங்கள் எல்லோரும் சிவனை பற்றி ஒரு எண்ணங்கள் இருக்கு சிவனை கும்பிட்றவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு இதை நானும் ஒரு காலக்கட்டத்தில் ஒர்க்கிங் கிளாஸ் டாக்டர் நான் எங்களுடைய கொடி டாக்டர் வந்தாங்க ஏன்னா டாக்டர் என்னென்னே தெரில ஒரே பிரச்சனை பைசாவும் இல்லை ஒன்றும் இருக்க மாட்டேங்க நீங்கள் சிவனை கும்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் டாக்டர் நான் சிவபக்தர் அப்போனா கொஞ்சம் கஷ்டம் நெப்ளஸாக விஷ்ணுவை கும்பிடுங்க அப்படின்னேன் அப்போ எனக்கு அறியாமை என்னுடைய அறியாமையில் அதை பண்ணிணேன் அப்புறம் கால காலகட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் சிவனை கும்பிட ஆரம்பித்தேன் தான் எனக்கு பவர்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது தான் உங்கள்ட்ட இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த சிவன் கோயிலில் எப்படி கும்பிடுங்கிறது ஒரு பெரிய உண்மை அதற்குள்ளே மறைஞ்சிருக்கு அதை நான் சொல்லித்தரேன் இப்போ சிவன் கோயிலுக்குள்ளே போனவொடனே எல்லாரும் சவாலும் போவீங்க டக்குன்னு போவீங்க கோயிலை வந்து கும்பிடுவீங்க இல்லையா அப்படி செய்யக்கூடாது முதல்ல போகிறீங்கள்ல போன உடனே நந்திட்டு ஒரு பெர்மிஷன் நான் போகிறேன் நான் கேட்ட கவர் எனக்கு கிடைக்கணும் புரிஞ்சுதா அப்படிங்கிறது சரி இப்போ இதுதான் எங்களுக்கெல்லாம் தெரியுமே ஆஹா தெரியும் ஆனால் எங்கே நிற்கணும் தெரியுமா இப்போ உங்களுடைய லிங்கம் நீங்கள் பார்க்குற லிங்கம் அந்த கோயிலுக்குள்ளே கருவறையில் எந்த திசை நோக்கி இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கருவறையில் சிவலிங்கம் எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக கிழக்கு பார்த்துருக்கோம் இப்போ நான் கிழக்கு இருந்தேன்னா அவர் இடது பக்கத்தில் என்ன பண்ணும் அந்த ஆவடைன்னு சொல்கிற அந்த இது பண்ணி நம்ம அபிஷேகம் பண்ணி போய் விழுகுது இல்லையா தண்ணி அந்த ஆவடை வந்து எங்கே இருக்கும் வடக்கு நோக்கி இருக்கணும் அப்போ நீங்கள் சிவன் கோவில் போனால் எப்படி நிற்கணும் நீட்டாக அப்படி வரணும் அவர் வலது படத்தில் போய் நின்றுக்கணும் அந்த ஆவடையை பார்த்து நிற்கணும் புரிஞ்சுதா எங்கே இருக்கணும் வடக்கு நோக்கி நிற்கணும் சிவன் கோயிலில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நைஸாக போய் வடக்கு நோக்கி தான் பார்க்கணும் இப்போ பார்த்து சிவன் இருந்தால் என்ன பண்ணுது எதுவாக இருந்தாலும் திசை எந்த திசையில் சிவன் இருந்தாலும் நீங்கள் போய் நின்று பார்க்க வேண்டியது சிவன் எதுலேன்னா வடக்கு முகமாக பார்த்து அதோடைய வடக்கு திசையை பார்த்து நிற்கணும் புரிஞ்சுதா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்படி நின்று தான் பாருங்களேன் நான் யூஸ்வலாக அதை பண்ணுவேன் கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம் அதே போல் நீங்கள் விழுந்து சிவன் கோயிலில் கும்பிட்றா இருந்தாலும் உங்கள் தலையை வந்து வடக்கு நோக்கி அப்படி விழுந்து அப்படி குடும்பட்டு எந்திரிக்கணும் அதுதான் வடக்கு தெற்காக நம்ம வந்து என்ன அந்த மேடியலில் இருக்கணும் புரிஞ்சிச்சோ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டில் நம்ம வரணும் அதுக்கு தான் வடக்கு நோக்கி நீங்கள் சிவனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது பொதுவாக விஷ்ணு கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அம்பாலை கும்பிடணும் தான் இவாழ்கிட்ட வரணும் புரிஞ்சிடுச்சா அங்கே நந்தீஸ்வரனை சொல்லிவிட்டு சிவனாக பார்க்குறீங்க அப்புறம் அம்பாளை பார்க்குறீங்க இங்கே என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து என்ன பண்ணோம் அம்பாவை பார்த்து அம்மா தாயே எனக்கு எல்லாம் கொடு அப்படின்னு கேட்டு கும்பிட்டுக்குவீங்க அப்புறமா என்ன பண்ணுறீங்க பெருமாளை போய் கும்பிட்றீங்க அந்த மேலே தாயை கும்பிட்டு தான் மேலே அவாளை போய் பார்க்கணும் இல்லை அது ரொம்ப பேர் செய்கிறதில்ல அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம் எப்போது ஏன்னா அது வசதியாக இருக்கும்ட்டு வேகமாக அங்கே போய் முடிச்சுட்டு வரணுமே அப்படின்னு திருப்பதிக்கு போவோம் அதுதான் இப்போ கோயிலில் ஒரு சின்ன விஷயம் இது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன் அப்புறம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு விதமான விளக்கு ஏற்றுற ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் அதை எப்படி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு விளக்கு வந்து கிழக்கு நோக்கி எரியும் இது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய விளக்கெல்லாம் எரியும் கிழக்கு நோக்கி ஒரு விளக்கு எரியணும் அடுத்தது வந்து மேற்கு நோக்கி ஒரு விளக்கு எரியும் புரிஞ்சுதா அந்த விளக்குக்கு இடதுகாய் பரம் நீங்கள் எந்த இது கிழக்கு நோக்கி வச்சுக்கிங்களோ அதுக்கு இடதுகாய் பறமா என்னப்போ அந்த விளக்குக்கு இடது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வரப்போ வலதே வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த விளக்குக்கு இடது புறமாக வந்து என்ன பண்ணும் மேற்கு நோக்கி விளக்க வைக்கணும் அப்புறம் அந்த விளக்குக்கு வலது புறமாக வடக்கு நோக்கி ஒரு விளக்கு எரியணும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இருபத்தி நாலு வருஷம் நான் இது மாதிரி பண்ணி என்னுடைய குரு என்னுடைய சிவனுடைய அருளால் நான் நல்லா இருக்கிறேங்கிறதுக்கு அதுவே ஒரு காரணம்னு நான் சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமுறைகளில் நிறையா இருக்குது ஏ அப்பாடி அதில் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது இதை படித்து பாருங்கள் காசு அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லட்சுமி கடை வர வரத சர்வதனமே வசமானே சுவாகா அதை நான் செஞ்சு காட்டுறப்ப சில பேர் கேட்டிருந்தாங்க அதில் என்னவோ மஞ்சளாக போகிறீங்கன்னா முன்னு போடல மஞ்சள் பொடியே போட்டேன் அதான் அதையும் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சால் மஞ்சள் பிடி போட்டு காசு அதுக்குள்ளே ஒம்பது காய் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியில் பவர் பண்ணிடுறது ரேக்கி தெரிஞ்சவங்க எவ்வளோ மாதிரி பவர் பண்ணலாம் இந்த ரேக்கியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்க மந்திரம் படத்துக்கு பணத்துக்கு சக் சக் அப்படி நீங்கள் வரைஞ்சிட்டு எத்தனை கோடியெல்லாம் வேணும்னு எழுதி வச்சிடணும் அந்த நோட்டு மடிச்சப்போ காட்டல அப்போ நீங்கள் அந்த மந்திரங்களை வரையணும் அந்த மந்திரங்களை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு நல்லாவே செல்வங்கள் கிடைக்கிதுங்கிறது சத்தியமான உண்மை நான் ஒரு வயசான ஆளு அப்படி ஒரு குரு பொய் சொல்ல மாட்டேன் இல்லையா நான் அதனால் அதுக்கு சத்தியமான உண்மை ரேக்கியில் கிடைக்கிற மந்திரங்களில் நம்மளை நல்லாவே வழக்கமாக வச்சோம் எனக்கு தெரிஞ்சு ரேக்கி படித்ததுக்கு அப்புறமா அதை ஒழுங்காக யூஸ் பண்ணால் நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ் எஸ் சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஒரு லைட் இருக்குன்னா அதை ஒழுங்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணிணா உங்களுக்கு அது வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா நான் லைட் ஆன் பண்ணவே மாட்டேன் எனக்கு வெளிச்சம் வரணும்னா எங்கேருந்து வரும் ஸோ நீங்கள் கரெக்டாக ரேக்கியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணினால் கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கு தர்தர்மே வராது இது நிஜமான உண்மை அது மிக்கா ஊசி கொடுத்த கொடை புரிஞ்சுதுங்களா இப்போ அது விளக்கை நான் கடைசியில் எப்படி வைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னால் நம்ம மந்திரங்களை பற்றிலாம் சொன்னோம் நிறையா மந்திரங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் போனோடனே என்ன பண்ணுங்க எனக்கு இது வேணும் பணம் வேணும் உள்ளே பாஸ் ஆகணும் சீட்டு கிடைக்கணும் இப்படி தனித்தனியாக கேட்பீங்க இல்லையா நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டும்மா கோயிலுக்கு தானே போகிறீங்க அங்கே தான் எக்கச்சக்கமாக இருக்குதே பவர் அந்த பவரை யாராவது ஐயனே எனக்குள் வந்து அந்த பவரை கொடுங்க எனக்கு உங்கள் தன்மையை கொடுங்க கடவுளாக யாரும் மாற முடியாது கடவுள் தன்மையாக கொடுங்கன்னு யாராவது கேட்குறோமா இல்லை இல்லையா கணுங்களா மதத்தில் கோயிலுக்கு போங்க சாமி எனக்கு கொஞ்சம் பவரை கொடுங்கன்னு கேளுங்க ஏன்னா வீட்டில் மெயின் மெட்டிரலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுடா அதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமே லைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம் அடுப்புக்கும் யூஸ் பண்ணலாம் எதுக்கு அயன் பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாம் இல்லையா அப்படி இருக்கிறத்துல ஏன் நம்ம வந்து எனக்கு பவரை கொடுங்க நான் மெயினாக இருக்கணும் புரிஞ்சுதா இந்த பவரை கேட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு பவர் கிடச்சிருச்சினாலே போதுமே என்ன வேணுமானால் நீங்கள் அந்த ஃப்ரீக்குவென்சியில் என்ன வேணுமா செய்யலாம் ஸோ கோயிலுக்குள்ளே போகிறது நாங்களும் கோயிலுக்கு போகிற நான் கடவுளை நம்பலை நம்ம யார் யார் நம்ப சூரியனை நம்புகிறோமா மூச்சை நம்புகிறோமா சாப்பிட்றதை டைஜஷன் நம்புறோமா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நீ கோயிலுக்கு போங்கன்னா உங்கள் ஆறாக பலப்படுத்துவோம் உங்கள் சக்ரா பேலன்ஸ் ஆகும் அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஏன்னா த வே தி கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த டெம்பிள் அந்த இடத்துல அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எனர்ஜி மொத்த எனர்ஜி அப்படி சேர்ந்து வர்ற மாதிரி இடத்துல தான் கோயிலை கட்டினாங்க அது மட்டும் இல்லை மேலே வச்சுருக்காங்க இல்லையா பூரா கலசங்கள் அந்த கலசங்கள்லேருந்து அப்படி வரும் எனர்ஜி கீழே அந்த ஐடல்லேருந்து வர்றது அந்த கீழே புதைச்சிருக்க எந்திரங்கள்லேருந்து வர்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டருந்து வர்றது நம்ம மனசுல திருப்பதிக்கு போனால் திருப்பம் ஒன்றாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைவுகள் எல்லாமும் சேர்த்து நம்ம எண்ணங்கள் கொஞ்ச நேரமாவது அங்கே மனசு அலப்பாயாமல் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுது இல்லையா அதுக்கு தான்மா கோயிலுக்கு போகிறோம் செய்யுங்க அது மட்டும் இல்லை ரேக்கே படித்து கோயிலுக்கு போனீங்கன்னால் கை காலெல்லாம் பவராக ஃபீல் பண்ணோம் செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த விளக்கு ஏறியதை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது மூணு விளக்கு நான் இருபத்தி நாலு வருஷமாக இந்த மாதிரி ஏற்றிகிட்ருக்கிறேன் ஒன்று வந்து கிழக்க பார்த்து இந்திரலோகத்தை பார்த்து ஒன்று இருக்குது அங்கே அவனுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பொதுவாக பவருக்காக அந்த விளக்கு அடுத்தது வந்து அந்த விளக்குக்கு எழுதப்படுற கதை பார்த்திங்கன்னா திரும்பி இருக்கு இல்லையா அது மேற்க பார்த்து இருக்குது மேற்க பார்த்து இருக்குதுன்னா உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு மற்றபடி எல்லா யோகங்களுக்கும் மற்ற யோகங்களுக்கு கர்ம யோகங்கள் அப்புறம் வர்ண யோகத்துக்கு அதுக்கெல்லாம் என்னது பண்ணுறோம் இந்த மேற்கப்பாத்து பிள்ளைகள்லாம் படிக்கணுமே அதுமில்லாமல் என்ன பண்ணக்கூடாது திஷ்டிகள் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற நம்மளுடைய வாஸ்து இது வந்து வாஸ்து கோளாறுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு மேற்கப்பாத்த விளக்கு கிழக்கை பார்த்தது டோட்டல் பவர் மற்ற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த மேற்க பார்த்த விளக்கு அடுத்து அங்கே பாருங்கள் அந்த ரைட் சைடில் இந்த நடுவில் இருக்கிற விளக்குக்கு வலது புறத்தில் இருக்கிறது தான் வடக்கை பார்த்த விளக்கு குபேர சம்பத்துவம் அதாவது சாதாரண படம் இல்லை ஏகப்பட்ட பணம் வரத்துக்கு நல்லா வந்து பணம் இப்பெல்லாம் பண்ணிட்டால் பணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாம் வந்து ஒரு சான் அகலத்தில் வச்சுருக்கோம் மூணுடைய சுடனும் ஒரே லைனில் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் எல்லாம் இப்படித்தான் குமா குமா குமாலாம் கேட்கக்கூடாது செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா தான் அது புரியும் உங்களால் முடிஞ்சால் அரை அடி வரைக்கும் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் இடம் இல்லாதே அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சமாக கிடையாது இடைவெளி கட்டாயமாக இருக்கணும் மினிமம் ஆறு ஏழு இன்ச்சு வந்து இடைவெளி இருந்தால் அது நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சதுக்கப்புறம் தானே தெரியும் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கான மெத்தட் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் 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 வரும் 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 ஆல் த பெஸ்ட்